வெல்கம் டு தி வீடியோ. இது உங்கள் எம்எஸ் சிஸ்டர். என்னடா இந்த வீடியோல எல்லாம் துணி அடிச்சு வச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? துணி வியாபாரம் பண்ணுங்க. வீடியோல நான் தீபாவளி ஷாப்பிங் ஹால் வந்து பர்சேஸ் பண்ணிருக்கேன். சோ அதுக்கு வந்து நான் என்னென்னலாம் பர்சேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே காட்டுவேன். இதுல ஏன் துணியும் இருக்கு, என் தங்கச்சி துணியும் இருக்கு, என்னன்றது உங்களுக்கு சொல்றேன். ஸோ கைஸ், இது வந்து என் தங்கச்சி துணி. ஸோ என் தங்கச்சி துணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் நான். ஸோ இந்த துணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உள்ளே போடுறது. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபுல் பிளெயினாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் வித் இந்த கீழே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது டிசைன்ஸு பாருங்க. இதில் ஃபுல் பிளெயின், இங்கே வந்து கீழே எவ்வளோ அழகாக இருக்குல்ல டிசைன்ஸு. சும்மா ஒரு பிளெயின் டிஷர்ட்டில் ஒரு அழகாக டிசைன் பண்ணி, இது வந்து ஹோல் ஸ்லீவ் என் தங்கச்சிக்கு. இது கூட ஒரு கோட். ஸோ இது ஹோல் ஸ்லீவ்ஸாகவும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம கோட்டோடையும் போட்டுக்கலாம். அது இந்த ஸ்டைலுக்கு அவங்க எப்படி போடுறோமோ அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. இது கோட்டு கூட, இது வந்து கோட்டு வந்து டிரான்ஸ்பரண்ட். உள்ளே என்ன போடுறோமோ ஒரு மாதிரி சாஃப்டான நெட்டட் துணி இது, நல்லாயிருக்கும். ஸோ அப்புறமேட்டு இது ஒரு நெட்டட் துணி. அப்புறமேட்டு கீழே வந்து இப்படி நூலில், அதாவது இந்த த்ரெட்ல எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இது நல்லாயிருக்கு. ஸோ இப்படி தான் அந்த கோட் போட்டு நம்ம இருந்தால் இந்த கோட் போட்டு பார்க்கும் போது இதுதான் அழகாக இருக்கும். ஸோ அது கோட் போட்டு காட்டிட்டு வந்து அதுக்கோசரம் இது எவ்வளோ அழகாக இருக்குது, இப்படி ஹோல் ஸ்லீவ்ஸில் இது அழகாக இருக்குது. இது வந்து அந்த கோட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு மேட்சிங்கான பேண்ட் இது. இது அழகாக இருக்கும். பட் இது வந்து நெட்டர் டிசைன் இல்லை, ஒரு சாஃப்டான கிளாத் இது. அவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்க. இதோட டிசைன்ஸ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முன்னாடி வந்து இப்படி ஃபுல்லு வச்சு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அப்புறம் இங்கே ஒரு கயிறு கொடுத்துருக்காங்க த்ரெட்டு. இது கட்டிக்கலாம் இல்லை அப்படியே விட்டுக்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு இப்படியே காட்ட மாட்டேன், என் தங்கச்சி நான் போட்டு வச்சும் காட்டுறேன். இதோட ப்ரைஸ்லாம் வந்து நான் இந்த ஸ்க்ரீன்லேயே ஆட் பண்ணுறேன். ஸோ ஓவரால் லுக் பாருங்க, அந்த இது அந்த டிசைன்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் அந்த ட்ரையாங்கிள் அந்த ஷேப்ஸ் காட்டுற டிசைன் வந்து எவ்வளோ அழகாக இருக்கு. என்ன ட்ரெஸ்ஸுனா, இது வந்து ஜம்ப் சூட். இது வந்து அதுக்கான டிஷர்ட், இது அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து ஜம்ப் சூட். இது வந்து ஒரு மாதிரி பர்பிளிஷ் கலராக, என்ன கலருன்னு சொல்லுவாங்க, இது ஒரு மாதிரி பர்பிளும் வயலட்டும் சேர்ந்த கலர் இது. ஸோ இதோட லுக் வந்து இப்படி தான் இருக்கு. இது வந்து பேண்ட் டைப் இல்லை, ஸ்கர்ட் டைப். இதோட பேக் லுக் வந்து இப்படி இருக்கு. அதாவது பின்னாடி வந்து டிஷர்ட் கவர் ஆகுனா இப்படி இருக்கு. நான் இது உங்களுக்கு அந்த லாஸ்ட் ட்ரெஸ் போட்டு காட்டுற மாதிரி இப்படியும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதோட டிஷர்ட் வந்து இப்படி இருக்கு. அடுத்தது வந்து அதுக்கான உள்ள போட்டுக்கிற ஒரு டிஷர்ட். ஆக்சுவலி இது வந்து செட்டாக தான் வந்துச்சு, அந்த ட்ரெஸ் தனியாக எத்தனையே வாங்கலை. அது ரெண்டும் செட்டாக தான் வந்துச்சு. இதில் என்ன எழுதி இருக்குன்னா, அட்வென்ச்சர் ரோல் 66 மெக்சிகோ அப்படின்னு எழுதியிருக்கு. எவ்வளோ நல்லா இருக்கு பிளைன் டிஷர்ட். இதுவரை நம்ம அந்த ஜம்ப் சூட்டுக்கும் இல்லாத வேற என்ன ட்ரெஸ் போட்டு நம்ம மேட்ச் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கு இந்த டிஷர்ட். ஒயிட்னாலே ஒரு அழகான பிரகாசமான கலர் இல்லையா. இது இதோட ப்ரைஸும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ல ஆட் பண்றேன். ஓவரால் லுக் எவ்வளோ அழகா இருக்குல்ல. ஆக்சுவலி இது வந்து போடும் போது தான் அதோட ஸ்டைல் தெரியுது. சூப்பரா இருக்குல்ல. ஸோ அவ்வளோதான் இதோட லுக். இதோட ப்ரைஸ்லாம் வந்து நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள், ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோட தங்கச்சி துணி. இதுதான் நான் வாங்கின தீபாவளி ஷாப்பிங். அதாவது இன்னும் ஷாப்பிங்லாம் இன்னும் முடியலை, இதுக்கு என் துணியில் யார் காட்டுவா. ஸோ இது வேறு இன்றைக்கு போகலாம். அடுத்தது வந்து என் ட்ரெஸ். ஸோ திஸ் இஸ் மை ட்ரெஸ். அவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலி எனக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனாலனா இந்த கீழே பார்த்தீங்கல்ல, பேசும்போது கட் ஆகும் போது அந்த டிசைனோட அந்த ட்ரெஸ்ஸோட லுக்கே இந்த ஹேண்டில் தான் இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஆக்சுவலி நான் என் தங்கச்சி வாங்கின ட்ரெஸ்ஸும் வந்து இதுவும் வந்து அது ஒரு மாதிரி பேண்ட்ல வந்து மேட்ச் ஆகிற மாதிரி டிசைன். ஏன்னா ரெண்டு துணியுமே எதுனா அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அது வந்து இந்த கோட்டுன்ற என்ன
கோட்டும் அந்த ட்ரெஸ்ல என்னன்னா அதுல அந்த கோட்டும் டாப்பும் வந்து ஒட்டுக்காவே வந்தது சோ அதுக்கு ஒட்டுக்காவே தான் வந்தது பேண்ட் மட்டும் நாங்க செப்பரேட்டா மேட்ச் பண்ணிட்டோம் அதே மாதிரி தான் இந்த ட்ரெஸ்லயும் வெறும் இந்த இது மட்டும்தான் இது மட்டும்தான் டாப் வந்து செப்பரேட்டா வந்தது பேண்ட் வந்து செப்பரேட்டா வாங்குனது சோ வந்து மால்ல இது வந்து டிஸ்ப்ளேல போட்டுருந்த போது இதுக்கு வந்து வேற பேண்டோட தான் போட்டுருந்தேன் ஆக்சுவலி ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி டைனி ஷார்ட்ஸ் லைக் மின்ட் கிரீன் மாதிரி போட்டிருந்தாங்க அது வந்து நான் அந்த மாதிரி வாங்கிக்கல சோ நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டிசைனுக்கு ஒரு மாதிரி ஃபுல் பிளாசோ பேண்ட் இல்ல பேரலல் பேண்ட் மாதிரி அப்படி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி டிசைன் சூஸ் பண்ணேன் ஆக்சுவலி இது இந்த இதுக்கு பேண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பாதி டைம் போயிடுச்சா இது வந்து மால்ல வாங்கினது இதுவும் அப்புறம் அந்த எல்லோ கலர்ல காட்டினல அந்த அந்த ட்ரெஸ்ஸும் சோ இப்ப இந்த பேண்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான் அடுத்த வந்து இந்த பேண்ட் அதே மாதிரி டிசைன்ல அதே மாதிரி முன்னாடி இப்படி இது சோ அடுத்தது வந்து ஓகேவா அடுத்தது வந்து அந்த 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 பேண்ட்ல இருக்க மாதிரி டிசைன்ல வந்து இந்த பேண்ட்ல இது ஒரு கட் டிசைன் மாதிரி எப்படின்னா இந்த இது இது போடும்போது இது வந்து இப்படி செப்பரேட்டா இருக்கிற மாதிரி அப்புறம் அதே மாதிரி த்ரெட் சோ இந்த கலர்ல தான் வந்து இந்த டிஸ்பிளேல மால்ல வைக்கும் போது இந்த கலர்ல தான் வந்து இதுக்கு ஷார்ட்ஸ் வச்சிருந்தாங்க இது வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கு மின்ட்ல இது வந்து இதோட லைட்டா இருந்துச்சு சோ இது வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இதோட லுக் எப்படி இருக்கு அப்படின்றது போட்டு காட்டுறேன் சோ இதுதான் இந்த டிரெஸ்ஸுக்கான ஓவரால் லுக் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அந்த டிசைன்ஸ்லாம் நான் சொன்னல இந்த கட்டா இருக்கு நான் தான் சொன்னல இப்படி கை தூக்கும் போது இங்க எவ்வளவு அழகா இந்த கட் டிசைன் தெரியும் அப்படின்றது சோ இதுதான் நான் வெறும் தீபாவளிக்கு டிரெஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணல இயரிங்ஸும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கு அந்த இயரிங்ஸ் தான் இது ஒண்ணு சோ அப்படியே இது கூடயே போட்டு காட்டினா ஒரு அழகா இருக்கும்ல அதுதான் அடுத்த ட்ரெஸ்ஸுக்கு போலாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் அதுக்கு வந்து இது வந்து நம்ம கட்டிக்கிறது கொஞ்சம் அழகா லுக் வரும் இல்லையா சோ இந்த மாதிரி இப்படி கட்டிக்கலாம் சோ இதுதான் அதோட இது இது வந்து பேண்ட் செப்பரேட்டா வாங்குறது டிஷர்ட் செப்பரேட்டா வாங்குது அடுத்தது உங்களுக்கு டிஷர்ட் காட்டுறேன் அதுக்கான டிஷர்ட் வந்து இது இதுல வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒரு பிளெயின் டிஷர்ட்ல இப்படி ஒரு சாஃப்டான ஒரு மாதிரி காட்டன் இது அதுல வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்து இந்த மாதிரி அம்பர்லா எல்லாம் பண்ணி அப்புறம் இது ஏதோ எழுதியிருக்காங்க ஏதோ எழுதியிருக்காங்க அது எனக்கு புரியல இது எவ்வளவு அழகா இருக்கு அந்த ஸ்டோன் அப்புறமேட்டு இந்த ஷோல்டர்ஸ்ல வந்து இந்த மாதிரி த்ரீ கலர்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளூ ஒயிட் ரெட் அப்படின்ட்டு இந்த ஷோல்டருக்கு பிளெயினா இருக்கும் போது அது கொஞ்சம் நல்லா டிசைனா இருக்கும் இல்லையா அதுக்கோசரம் இது அவ்வளவுதான் இது இதுக்கான ஓவரால் லுக் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஸோ இதுதான் அந்த ட்ரெஸ் அந்த நான் சொன்னல இது நாட் போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும்ட்டு பாருங்க நான் டிஷர்ட்டை இன் பண்ணி போட்டிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ அவ்வளோதான் ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு தீபாவளி ஷாப்பிங் ஹால் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வருது டிங்னு கிளிக் பண்ணிடுங்க